ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருப்பு சுண்டல் புளிக்குழம்பு. ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ல கேட்டிருந்தாங்க, அக்கா கருப்பு சுண்டல் குழம்பு செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே கருப்பு சுண்டல்ல நிறைய குருமா வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது புளி ஊத்தி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியா இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருப்பு சுண்டல் குழம்பு பண்றதுக்கு 200 கிராம் கருப்பு சுண்டல் எடுத்து ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சு அதை கழுவிட்டு தண்ணியில குக்கர்ல போட்டு வச்சிருக்கேன். நீங்க சுண்டலை நல்லா முளக்கட்டிட்டு போட்டா இன்னும் டேஸ்டும் நல்லா இருக்கும், சத்தும் நமக்கு அதிகமா கிடைக்கும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதுலயே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்ப இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, விசிலும் போட்டாச்சு. இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இது 5 விசில் வரட்டுங்க. அவ்வளோதாங்க, விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆவி போட்டுங்க, அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் துருவல் இதிலே போட்டுக்கலாம். 5 பல் பூண்டு இதிலே போட்டுக்கலாம். 5 சின்ன வெங்காயமும் இதிலே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போது அரைச்ச தேங்காயை வேற ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டேன். அதே மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போது நமக்கு குழம்புக்கு தேவையானதெல்லாம் அரைச்சாச்சு. சுண்டல் வேக வச்சோம் இல்லைங்களா, குக்கர் ஆவி போயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுண்டல் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கருப்பு சுண்டல் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. இது கூடவே ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா இப்போ ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. சீரகமும் வெந்தயமும் செவந்துடுச்சுங்க. 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1/2 கைப்பிடி சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இது கிளறி கொடுங்க. இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு செவந்தா போதும். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து அப்படியே 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காயும் இதிலே போட்டுக்கலாம். நீங்கள் இதுலேயே கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம். ஸோ நம்மக்கிட்ட காய் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த காயும் வதங்கட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு இந்த காய் எண்ணெயிலே வதக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதும் ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ காரத்துக்கு தேவையான பொடியும் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடியிலே மஞ்சள் சேர்த்து அரைச்சதுனால நான் மஞ்சள் பொடி போடலை. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடியும், 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடியும் போட்டுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. இந்த கத்திரிக்காயும் மசாலாவும் 2 நிமிஷத்துக்கு இப்படியே வதங்கட்டும். அடுப்பை நல்லா மீடியமாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். சின்னதாக 1 எலுமிச்சை சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளித்தண்ணியை இதிலே ஊற்றிடலாம். புளித்தண்ணியை அதிகமாக ஊற்றாதீங்க, குழம்பு நல்லா இருக்காது. நான் எல்லா ரெசிபியிலையுமே சொல்லுவேன், கொஞ்சமாக ஊற்றுங்க. இந்த புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், புளித்தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பிதியும் சேர்த்து கலரி கொடுங்க. பெருங்காயத்தூள் போடும்போதும் ஜீரணத்துக்கும் நல்லது, நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இது கொதிச்சா போதுங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க சுண்டலும் இதிலே ஊற்றிடலாங்க. இப்போது அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. இது நல்லா தளைஞ்சி 1 கொதி வரட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் இதிலே ஊற்றிக்கலாங்க. இப்போது உங்களுக்கு எந்த அளவு குழம்பு திக்னஸ் வேணுமோ
அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. உப்பு காரம் புளி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழம்போடைய திக்னஸ் இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் இன்னும் நல்லா கொதித்து சுண்டி வரும்போதும் இன்னும் திக்காகும். நான் இந்த குழம்ப நல்லா திக்காக தேன் மாதிரி வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க. பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. இப்போது அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதித்து சுண்டுட்டுங்க. பாருங்க குழம்பு முன்ன விட இப்போ திக்காக இருக்குது. நான் இடையில எடுத்து இது மாதிரி கிளறி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னும் 2 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கிட்டுங்க. பாருங்கள் குழம்பு நல்லா திக்காக சுண்டிடுச்சு. எண்ணெயும் புரண்டு மேலே வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படியே கருவேப்பிலை உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம கருப்பு சுண்டல் கத்திரிக்காய் போட்டு வச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பராக நம்ம கருப்பு சுண்டல் குழம்புல கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கோம். கத்திரிக்காய் போட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்ணுக்கு விருந்தாகவும் நாவுக்கு சுவையாகவும் இருக்க போகுது. ஏன்னா குழம்பு வைக்கும் போதே டேஸ்ட்டு பார்த்தாச்சு அம்புட்டு ருசியாக இருந்தது. இந்த குழம்புக்கு டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா புளி மட்டும் கம்மியாக ஊற்றுங்க. நான் என்ன அளவுகள் சொன்னனோ அதை அப்படியே போடுங்க. அவ்வளோ அருமையாக வரும். இதே மாதிரியே கருப்பு சுண்டலுக்கு பதில தட்டைப்பயிறு போடலாம், பீன்ஸ் போடலாம், மொச்சக்கொட்டை போடலாம். ஈவன் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதில் கருவாடு கூட போட்டு வைக்கலாம். நான் நல்லா திக்காக இங்கே பாருங்கள் அப்படியே தேன் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். கத்திரிக்காய் எப்பயுமே எனக்கு பெருசு பெருசாக இப்படி ரெண்டாக கட் பண்ணி போட்டால் பிடிக்கும். அதுவும் கத்திரிக்காய் இந்த மாதிரி காம்போடு போட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ இந்த குழம்பை சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவோம். கை நிறையா எடுத்து வாய் நிறையா சாப்பிட்ருவோம். ஆஹா, சான்ஸே இல்லை, அவ்வளோ ருசியாக இருக்கு. புளிப்பு அப்படியே கரெக்டாக இருக்கேன். புளி ஊற்றின குழம்புன்னு ரொம்ப புளிப்பு அதிகமாக ஊற்றுறமா வாயிலே வைக்க முடியாது. நான் எப்பயுமே சொல்லுவேன் காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போயிட்டாலும் அந்த குழம்பே வீணாகி போயிடும். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க புளி அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அதுக்காக தான் நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், புளி மட்டும் கம்மியாக ஊற்றுங்க, கம்மியாக ஊற்றுங்க. தக்காளியை அதிகப்படுத்தி புளியை கம்மியாக ஊற்றுனீங்கன்னா குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருங்க. இப்படியே சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான் இருக்கு. இன்றைக்கி ஒரு புளி தான் போங்க. தேன் மாதிரின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தாங்க இருக்கும். இந்த சுண்டலோடு சாப்பிடும்போதும் அவ்வளோ ருசியாக இருக்கு. உங்களுக்கே தெரியும் சுண்டலில் அவ்வளோ சத்து இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த கத்திரிக்காய் சாதம் குழம்பு எல்லாமே வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, நம்ம சாப்பிட சாப்பிட உள்ளே எவ்வளோ சாப்பாடு போகுதுன்னே தெரில, அது பாட்டில் போயிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு இந்த குழம்பு பிசைஞ்சு சாப்பிடும் போதும் அம்புட்டு ருசியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்கிற டயலாக் தான், நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இல் டன், சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.